அரசியல் களம் அரசியல் ஆய்வாளர் பெரு அத்தமிழ்வணி எழுதி வரும் தொடர் கூட்டணியில் ஓட்டை விழுந்தால் மாயாவுக்கு ஒன்றரை அமைச்சரா அம்னோ பாஸ் நடத்தும் அதிரடியான திருகு தாளத்தால் ஹராப்பான் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு மகாதீர் தலைமையில் புதிய கூட்டணியும் அதையொட்டி அமைச்சரவையில் மாற்றமும் நிகழுமானால் மாயாவுக்கு ஒன்றரை அமைச்சர் பதவிகள் கிடைக்கலாம் என்ற ஆரூடம் வடுக்கிறது அந்த ஒன்றறையில் ஒன்றோ அல்லது அறையோ கிடைக்கும் என்றால் மாயிக்காவில் பெரும் குழப்பம் ஏற்படலாம் என்று அரசியல் சமூக ஆய்வாளர் முனைவர் பெரு அ தமிழ்மணி இவ்வாரம் தமது அரசியல் களத்தில் எதிரொலித்துள்ளார் ஏற்கனவே கேமரன்மலை நாடாளுமன்ற தொகுதியை அம்னோவுக்கு தாரை வார்த்ததால் எழுந்த புகைச்சல் இன்னும் கட்சி மட்டத்தில் அணைந்தபாடில்லை அதே போன்றதொரு சூழ்நிலை மீண்டும் ஒன்றரை அமைச்சர்கள் விஷயத்தில் ஏற்படாமல் இருக்குமா என்ற ஐயப்பாடும் கட்சி மட்டத்தில் எழாமல் இல்லை எனவே இந்த முறை சாக்கில் நிகழலாம் என்று எதிர்பார்க்கப்படும் அதிரடி கூட்டணி மாற்றத்தால் மாயிகாவுக்கு அமைச்சர் பதவிகள் கிடைக்கலாம் என்று கட்சி மட்டத்தில் புதிய நம்பிக்கை திறந்துள்ளது ஒரு சமயம் அந்த ஒன்றரை அமைச்சர் பதவிகள் கிடைத்தால் அது யார் யாருக்கென்ற பிரதிவாதங்களும் கட்சி மட்டத்தில் எதிரொலிப்பதால் முழு அமைச்சர் பதவி என்றால் அது மாயிகாவின் நடப்பு துணை தலைவரான டத்தோஸ்ரீ சரவணனுக்கும் அறை அமைச்சர் பதவி என்றால் அது டத்தோ டி மோகனுக்கும் என்றுதான் பேசப்பட்டு வருகிறது இந்த கணக்கில் ஏதாவது குளறுபடி நடக்குமேயானால் அதாவது ஒன்றரை அமைச்சர் பதவிகளில் முழு அமைச்சர் பதவியோ அல்லது அரை அமைச்சர் பதவியோ கிடைக்குமானால் கட்சியில் குழப்பம் ஏற்படலாம் என்று அந்த இருவருக்குமான ஆதரவு வட்டத்திலே உருமல் இழத் தொடங்கியுள்ளது எனவே அமைச்சர் பதவியை எட்டு பிடிக்கும் தகுதியை இருவரும் பெற்றிருந்தாலும் அது அவ்வளவு எளிதாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியமில்லை என்று கள நிலவரங்களில் அறிய முடிகிறது அதேவேளை ஹராப்பான் கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டால் ஜாசேகர் கே அடிலான் கட்சிகளின் இந்திய பிரதிநிதிகளுக்கு அமைச்சரவையிலிருந்து கல்தா கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது இருப்பினும் ஹராப்பானில் விழும் அந்த ஓட்டையில் எப்படியும் சேவியரும் சிவராஜாவும் தப்பித்து இருவருக்குமான அமைச்சர் பதவிகளை தற்காத்துக் கொள்ளுவார்கள் அதற்கு காரணம் அந்த இருவரும் அஸ்மின் அலியின் கைத்தடியாக இருப்பதால் அது பெருமளவு சாத்தியமாகும் என்று தெரிகிறது அதேவேளை ஜாசேகாவை அமைச்சரவையிலிருந்து முற்றிலும் கழட்டி பெருமளவு சாத்தியம் உண்டு அதாவது கூட்டணி தடம் மாறுமேயானால் இதுதான் உண்மை நிலையாகவும் இருக்க முடியும் அதனால் கோவிந்த் சிங் குலசேகரன் இருவரும் அமைச்சர் பதவிகளை இழக்க சாத்தியம் உண்டு அவர்கள் மட்டுமல்ல ஜாசேகாவின் ஒட்டுமொத்த அமைச்சர் கூடாரமும் காலியாகிவிடும் அதுதான் அம்னோ பாஸ் கூட்டணியின் கூட்டு திட்டமாகும் எனவே இத்தகைய நெருக்கடியில்தான் மாயிகாவுக்கு ஒன்றரை அமைச்சர் பதவிக்கான கனவு நினைவாக்கப்படுகிறது அந்த பதவிகளை நோக்கி மாயிகா தொடர்ந்து நகரும் என்றாலும் புதிய கூட்டணியில் பாஸ் அம்னோவின் ஆதிக்கம் சற்று தூக்கலாக இருக்கும் என்பதால் அவ்விரு கட்சிகளும் கூடுதலாக அமைச்சர் பதவிகளை அடித்து பிடித்து எடுத்துக்கொள்ளவே முயலும் எனவே இத்தகைய நெருக்கடியில் மாயிகாவுக்கு ஒன்றரை அமைச்சர் பதவிகள் கிடைக்குமா என்பது கேள்விக்குரியே அப்படி கிடைத்தால் கட்சியில் குழப்பம் ஏற்படுவதை ஓரளவு தவிர்க்கலாம் எனவே ஒரு அமைச்சர் அல்லது அரை அமைச்சர் என்ற அளவில் கணக்கு முடிவுரிமையானால் குழப்பம்தான் ஏற்படும் காரணம் மாயிகாவின் மற்றொரு அதிகார மையமாக டத்தோட்டி மோகன் இருந்து வருவதால் அவரை பொறுத்தவரை மாயிகாவுக்கு ஒரு முழு அமைச்சர் பதவிதான் கிடைக்கும் என்றால் அதை அவ்வளவு எளிதாக அவர் சரவணனுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார் என்று தெரிகிறது அதற்குக் காரணம் இதுவரை அரசாங்கத்தில் எந்த பொறுப்பிலும் மோகன் இருந்து வராததால் இந்த முறை அப்படி ஒரு வாய்ப்பு கிட்டுமேயானால் அவர் எளிதாக அதை யாருக்கும் தாரை பார்க்க மாட்டார் என்று தெரிகிறது அதற்கான எதிர்வினையிலும் அவரின் ஆதரவாளர்கள் இறங்கவும் செய்வார்கள் என்றே தெரிகிறது அதற்கு அவர்கள் எடுத்து வைக்கும் முக்கிய வாதங்கள் என்னவாக இருக்கும் என்றால் துணை தலைவராக இருக்கிற காரணத்துக்காக சரவணனுக்கு மீண்டும் பதவிகள் வழங்க வேண்டும் என்பதற்கு வலுவான காரணம் ஏதும் இல்லை என்பதுதான் சரவணன் அனுபவிக்காத பதவிகளா என்று ஒரு பட்டியல் போட சாத்தியம் உண்டு அதாவது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலும் ஆறு ஆண்டுகள் மேலவையிலும் பத்து ஆண்டுகள் துணை அமைச்சராகவும் இருந்தவருக்கு மேலும் பதவிகள் வழங்க வேண்டுமா என்று சரவணனை சுற்றி கேள்விகள் எழுப்பப்படும் அது பரபரப்பாக்கப்படும் என்பதில் துலியளவும் சந்தேகமில்லை அதனால் மாயிகாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி என்றாலும் அரை அமைச்சர் பதவி என்றாலும் பிரச்சினைகள் வெடிக்கவே செய்யும் அதுவே ஒன்றரை அமைச்சர் பதவிகள் கிடைத்து அதில் அரை அமைச்சர் பதவியை மோகன் தலையில் கட்டிவிடுவதற்கு மாயிகா தலைமை முயலக்கூடும் என்றால் ஓரளவு பிரச்சனையை தணிக்க முயலலாம் என்று தெரிகிறது எனவே எது எப்படி ஆனாலும் இன்றைய மாயிக்கா தலைமையானது எதையும் தற்காலிக தீர்வாக மட்டுமே கருதுமேயானால் அதன் பின் விளைவு மோசமாகத்தான் இருக்கும் என்பதை உணராதவரை மாயிக்காவில் குடைச்சல் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் ஹராப்பான் கூட்டணியில் விழும் ஓட்டையிலிருந்து மாயிக்கா தக்க பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்